ஹலோ வியூவர்ஸ், நான் தேவேஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தேவேஸ் டான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெமோக்ராட்டிக் பவர் ஷேரிங் பற்றி. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பவர் ஷேரிங், பவர் ஷேரிங்னா என்ன? பவர் ஷேரிங்னா அதிகாரம். இந்த இடத்துல பவருங்கிறது அதிகாரத்தை குறிக்கிது. அதாவது நம்ம அதிகாரத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது, அதுக்கு பேர் தான் பவர் ஷேரிங். இதுவே டெமோக்ராட்டிக்காக பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் டெமோக்ராட்டிக் பவர் ஷேரிங். டெமோக்ராட்டிக்காக எப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு தலைவர் இருக்கார், அவர் தலைவர் கையில் எல்லா பதவியுமே இருக்குது. அவரோட பதவியை வந்து மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொடுக்கறதுனால மற்றவங்களுக்கும் வந்து அதில் ஒரு உரிமை வருது. அந்த உரிமை மூலயமா அவங்களும் தங்களுக்கு ஏற்ற மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கலாம். அதுக்கு பேர் தான் டெமோக்ராட்டிக் பவர் ஷேரிங். இந்த மாதிரி பவர் ஷேரிங் செய்யறதுனால என்னென்ன யூஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். பவர் ஷேரிங், இந்த பவர் ஷேரிங்கை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஷேரிங் பண்ணுறதால ரெண்டு குரூப், அதாவது எதை வேணா இருக்கலாம், அதாவது பொலிட்டிக்கல் குரூப்ஸாக இருக்கலாம், இல்லை ரிலீஜியஸ் குரூப்ஸாக இருக்கலாம், எந்த குரூப்ஸாக வேணா இருக்கலாம், அந்த ரெண்டு குரூப்ஸ்க்கும் நடுவில் வர கான்ஃப்ளிக்ஸ், அதாவது பிரச்சனைகளை ஈஸியாக சுலபமாக தீர்க்க முடியும். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்க்கு வந்து நிறைய பவர் கொடுத்துட்டு இந்த குரூப்க்கு வந்து ரொம்ப கம்மியான பவர் கொடுத்தீங்கன்னா இவங்க அதுக்கு வந்து குரல் கொடுப்பாங்க, எங்களுக்கு இந்த பவர் வேணும் அப்படின்னு குரல் கொடுப்பாங்க. இப்படி வரும்போது ரெண்டு குரூப் நடுவில் மோதல் ஏற்படும். இந்த மாதிரி மோதல் ஏற்படுறதுனால கவர்மெண்ட் ஒழுங்காக ரன் பண்ண முடியாது. அவர் பல இடத்துல கலவரங்கள் அந்த இது அந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சுமூகமாக தீர்க்கறதுக்காக பவர் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இந்த பவர் ஷேரிங் மூலமாக நம்ம வந்து ஈக்குவலாக பவரை வந்து பிரித்து கொடுக்குறோம். இது மூலயமா அந்த மாதிரி வர கலவரங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பவர் ஷேரிங் பண்ணுறதால நம்ம இந்த மெஜாரிட்டி குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்த மாதிரி பிளாக்ஸ் அண்ட் ஒயிட்ஸ் அந்த மாதிரியும், இன்னும் சில பீப்புள் அதை எம்பி கம்யூனிட்டி அந்த வயசில் இருக்கிறவங்களையும் இருக்கிற மெஜாரிட்டி மைனாரிட்டி ப்ராப்ளம்ஸை கிளியர் பண்ண முடியும். அதாவது மெஜாரிட்டிக்கு வந்து மெஜாரிட்டின்னு டாமினேட் பண்ண மாட்டாங்க, மைனாரிட்டி வந்து ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்க மாட்டாங்க. மைனாரிட்டி மெஜாரிட்டி ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரைட்ஸ் கொடுக்கறதுக்காகவும் பவர் ஷேரிங் வந்து கொண்டு வரப்பட்டது. ஃபார்ம்ஸ் ஆஃப் பவர் ஷேரிங், பவர் ஷேரிங்கிறது பலவிதமான வழியில் நம்ம வந்து கையாளணும். இதில் மொதல் விஷயம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது லெஜிஸ்லேட்டர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, இந்த மூணு ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டும் பவரை எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது. அதாவது எந்த ஒரு ஆர்கனுமே அதிகமான பவர் வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து எல்லாம் கவனமாக இருந்தாங்க கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ். அதனால் மூணு ஆர்கனுமே ஈக்குவலாக பவரை பிரித்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, இப்போ மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, இப்போ மினிஸ்டர்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் அதிகப்படியான பவர் இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து ஸ்டேட் அசம்பிளிஸ் அண்ட் பார்லிமெண்ட்டுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும், முக்கியமாக மக்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதுவே இப்போ ஜுடிஷியரி பார்த்துக்கோங்கன்னா, ஜுடிஷியரி வந்து ஜட்ஜஸ் எல்லாத்தையும் அப்பாயின்ட் பண்ணுறது எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான். ஆனால் இந்த ஜுடிஷியரிக்கு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்ன பண்ணுறாங்க, லெஜிஸ்லேட்டர் என்ன லாஸ்லாம் மேக் பண்ணுறாங்கிறத கண்காணிக்கிறதுக்கான உரிமை இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு ஆர்கன் மேலே செக் வைக்கும், அதாவது செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட பவர் யாருமே ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத குறியாக இருக்காங்க. இப்படிப்பட்ட சிஸ்டம் தான் அவங்க சிஸ்டம் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டாவது ஃபார்ம் என்னென்னா, டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அதிக பவர் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா கான்ஸ்டியூஷனில் ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான பவர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதோட இன்டர்னல் ஸ்டேட் இன்டர்னல் அஃபேர்ஸை வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி பவர்ஸையும், சென்ட்ரல் வந்து நேஷனல் லெவல் பவர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கணும் அப்படிங்கிற படிக்காங்க. இந்த மாதிரி சிஸ்டமுக்கு வந்து ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு ஒரு இன்னொரு பேர் இருக்குது. இதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். மூணாவது ஃபார்ம் என்னென்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளேயும் அவங்க வந்து பவர் ஷேரிங் பண்ணிக்கிறாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி பீப்புள், அதாவது டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி, அதாவது எம்பிசி, பிசி, பேக்வர்ட் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கலாம் பீப்புள்குள்ளே அவங்க பவரை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதனால் அவங்க குரூப்ஸ்குள்ளே ஏற்படுற கான்ஃப்ளிக்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக தடுக்க முடியும். இன்னொரு லாஸ்ட் பவர் ஃபார்ம் ஆஃப் பவர் ஷேரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இவ்வளோ அந்த நாலஞ்சு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எவ்வளோ வேணா இருக்கலாம், அவங்களுக்குள்ள பவர் ஷேரிங் இருக்கும். அதாவது இப்போ ரூலிங் பார்ட்டி வந்து ஜெயிச்சிட்டாங்க, அவங்களுக்கு வந்து பவரை அவங்களோட பவரை அவங்க மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்க ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு, அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு அப்படின்னு ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ரூலிங் பார்ட்டியால் அவங்களுடைய பவரை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அவங்க ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அந்த ஒரு பவர் வந்து
ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு கொடுத்துருக்காங்க நம்ம கான்ஸ்டியூஷன். இதனால் அந்த ரெண்டு பார்ட்டியுமே மாறி மாறி ரூலிங் பார்ட்டியாக வரும்போது இந்த ஆப்போனன்ட் பார்ட்டி அவங்கள வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, செக் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க பவரை மிஸ்யூஸ் பண்ண முடியாமல் போகும். பவர் ஷேரிங் பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ரெண்டு கேஸ் ஸ்டடி பற்றி பார்ப்போம். அதில் மொதல் கேஸ் ஸ்டடி ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா வந்து 1948 இண்டிபெண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன்ஸில் சிங்களாஸ் கம்யூனிட்டி லீடர்ஸ் வந்து எலெக்ஷன்ஸ் வின் பண்ணாங்க. எலெக்ஷன்ஸ் வின் பண்ண லீடர்ஸ்க்கு ஒரு வியர்டான எண்ணம் தோணுச்சு. அதாவது நம்ம மெஜாரிட்டி நம்ம வந்து அந்த மைனாரிட்டி, அதாவது தமிழ் பீப்புள்ஸ், இங்கே எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ் பீப்புள்ஸ் தான் வந்து மைனாரிட்டி, சிங்காலிஸ் தான் வந்து மெஜாரிட்டி ஸ்ரீலங்காவில். இப்படி இருக்கையில அவங்களுக்கு வந்து நம்ம ஏன் மெஜாரிட்டி, நம்ம ஏன் வந்து மெஜாரிட்டேனியரிசம் பண்ணக்கூடாது, அதாவது மெஜாரிட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி மைனாரிட்டி வந்து டெமாலிஷ் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் மெஜாரிட்டேனியரிசம், இப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு 1956 வந்து ஒரு இது ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. அதில் வந்து சிங்காலிஸ் அதுதான் வந்து ஸ்ரீலங்காவோடைய அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து போட்டிருந்துச்சு. இதனால் வந்து தமிழ் பீப்புள் வந்து ஆத்திரம் அடைஞ்சாங்க. அதாவது நாங்களும் தான் இங்கே இருக்கோம், எங்களுடைய லாங்குவேஜையும் சேர்த்து அஃபீஷியல் லாங்குவேஜாக போடலாமே அப்படின்னு போட்டு நல்ல இடத்துல போராட்டங்கள் பண்ணாங்க. இதனால் வந்து சிங்காலிஸ் கவர்மெண்ட் வந்து வெறுப்படைஞ்சு அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ஜாப் டிஸ்கிரிமினேஷன், அதாவது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்கள மொத்தமாக ஒதுக்கி வச்சாங்க. இதனால் வந்து தமிழ் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சாங்க. அவங்க வந்து எங்கள் தமிழ் வந்து எங்களுக்கு வந்து தமிழான ஒரு கவர்மெண்ட் கொடுங்க, நாங்கள் வசிக்கிற ஏரியாவில் நாங்களே கவர்ன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட், தனி கவர்மெண்ட் கேட்டு போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களோட கோரிக்கை வந்து தமிழ் ஈழம், அதாவது தமிழ் ஸ்டேட், செப்பரேட் தமிழ் ஸ்டேட். ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா அந்த நார்த், நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாகவே தமிழ்ஸ் தான் இருக்காங்க, இந்தியன் தமிழ்ஸ். அப்புறம் சில தமிழன்ஸ் வந்து அந்த மத்திய பகுதியில் இருக்காங்க, கொலம்போ கிட்ட. இந்த மாதிரி இருக்கையில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் நாங்கள் தான் ரூல் பண்ணுவோம், எங்கள் கீழே நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரியை பிரிக்கிற மாதிரி அவங்க பிரச்சனை பண்ணால ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து இதை ஒத்துக்காமல் அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்தாங்க. ரெண்டு அடிதடி சண்டை அந்த மாதிரி நடந்து அவங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டே இல்லாமல் போயிடுச்சு அந்த 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 டைம்லைனில். பல மக்கள், பல தமிழ் மக்கள், ஸ்ரீலங்கா தமிழ் எல்லாருமே வந்து ரெஃப்யூஜிஸாக மற்ற கண்ட்ரிஸுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. இதனால் வந்து நிறைய குழப்பங்கள் இருந்தது ஸ்ரீலங்காவில். இப்போ நம்ம ரெண்டாவது கேஸ் ஸ்டடி பற்றி பார்க்கலாம். இது வந்து பெல்ஜியம். பெல்ஜியமில் வந்து 1950s அண்ட் 60s வந்து ரெண்டு ரீஜியனாக இருந்துச்சு, ஒன்று வலோனியா, இன்னொன்று ஃப்ளெமிஷ். ஃப்ளெமிஷ் ரீஜனில் வந்து டச் ஸ்பீக்கிங் பீப்புள் இருந்தாங்க, வலோனியா ரீஜனில் வந்து ஃப்ரெஞ்ச் ஸ்பீக்கிங் பீப்புள் இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்பீக்கிங் பீப்புள் தான் வந்து மெஜாரிட்டி, ஃப்ரெஞ்சு வந்து மைனாரிட்டி தான். மைனாரிட்டியாக இருந்தாலும் ஃப்ரெஞ்சு வந்து ரிச் அண்ட் ஸ்ட்ராங், பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அந்த கண்ட்ரியில். டச் வந்து ரொம்ப பவர் கம்மியாக இருந்தாங்க. இதே அந்த கண்ட்ரியோடைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் ஃப்ரெஞ்சு தான் மெஜாரிட்டி, டச்சு வந்து மைனாரிட்டி. இப்படி இருக்கிறதுனால அந்த கண்ட்ரியில் வந்து யார் பவர்ஃபுல் அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி பல டென்ஷன்ஸ் இருந்துச்சு. அப்புறமேட்டு அந்த கண்ட்ரியோடைய லீடர்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட மாதிரி ஏற்படக்கூடாது அப்படி இருக்கிறதுக்காக 1970s வந்து கான்ஸ்டியூஷன் வந்து இது பண்ணாங்க. அவங்க வந்து கான்ஸ்டியூஷன் வந்து 20 இயர்ஸ்க்குள்ளே 4 times அமெண்ட் பண்ணாங்க. அது மூலயமா அவங்க வந்து போத் கம்யூனிட்டி பீப்புளையும் வந்து பவர் ஒழுங்காக ஷேர் பண்ணி குவாய்ட்டாக வச்சுக்கணும், பீஸ்ஃபுல்லாக கவர்மெண்ட் ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க. அதில் சில விஷயங்கள் என்ன பண்ணாங்கன்னா கான்ஸ்டியூஷனில் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அதாவது நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஃபார் போத் த டைப் கவர்மெண்ட், அதாவது ஃப்ரெஞ்சுக்கும் சரி டச்சுக்கும் சரி ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும், ரெண்டு கம்யூனிட்டியுமே டிஸ்கஸ் பண்ணாமல் எந்த ஒரு லாவையோ இல்லை பில்லையோ பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து பல பவர்ஸை வந்து பிரித்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது ஃப்ரெஞ்சுக்கும் டச்சுக்கும். இது மூலயமா வந்து பவர் ஷேரிங் ஃபெடரலிசம் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ், அந்த கேபிட்டலில் வந்தும் கேபிட்டலும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் தான் இருக்கணும். இவங்க ஏன் இப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னா ஃப்ரெஞ்சு வந்து கண்ட்ரி லெவலில் வந்து அவங்களுக்கு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுனால கேபிட்டலில் வந்து இவங்க வந்து ஈக்குவல் ரெப்ரசன்டேஷனுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தவிர இன்னொரு கவர்மெண்ட் இருக்குது, அதோட பேர் வந்து கம்யூனிட்டி கவர்மெண்ட். அதுலேருந்து அவங்களுடைய ரிலிஜன், அதாவது அவங்க ஸ்பீக்கிங்லேருந்து யாராவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வரலாம், அந்த அவங்க வந்து கம்யூனிட்டி கவர்மெண்ட்டில் மெம்பராக இருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய கல்ச்சுரல், எஜுகேஷனல் அண்ட் லாங்குவேஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து டீல் பண்ணுவாங்க. இந்த பெல்ஜியத்தோடைய மாடல் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மக்களுக்கிடையே வந்து பீஸ்,
அமைதியை நிலைநாட்டுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இந்த மாடல் ஆஃப் சிஸ்டம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தேவேஸ் டாங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுபோல் பல வீடியோக்கள் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. நன்றி, வணக்கம்.